அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய மனசக்தி அப்படின்றது என்னென்ன மாதிரியான விஷயங்களால பாதிக்கப்பட்டு நமக்கு கவனச்சிதறல் ஏற்படும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். எப்போ நம்முடைய மனசாட்சி நம்மளை கேள்வி கேட்டுட்டு இருக்கிறதோ அப்போல்லாம் நமக்கு வந்து கவனச்சிதறல் ஏற்படும். நம்முடைய மனம்ன்றது ஒரு நார்மலான கண்டிஷன்ல இருக்காது. அதுக்கப்புறம் இந்த சமூக வலைதளங்கள்ல தேவையில்லாத விவாதங்கள்ல அதிகமாக ஈடுபட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவனச்சிதறல் நாளடைவில் ஏற்பட ஆரம்பிச்சிடும். இப்போ டிவியில சில பஞ்சாயத்து நிகழ்ச்சிகள்லாம் வரும், சொல்வதெல்லாம் உண்மை, அப்புறம் நீயானா, அந்த மாதிரியான ஷோ வந்து முதல்ல உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையான்றதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க மனநிலை எப்படி இருந்தது, பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே நோட் பண்ணுங்க. அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன், பயம், கவலை இதெல்லாம் தோணுச்சு அப்படின்னா அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து பார்க்கறத வந்து தவிர்த்துடுங்க. உண்மையாவே அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து ஒரு போதை மாதிரி கண்டிப்பா நம்மளை திரும்ப திரும்ப பார்க்க தூண்டும். ஆனா அது நமக்கு செட் ஆகல அப்படின்னா அதுல இருந்து தள்ளி இருக்கிறது தான் நமக்கு பெஸ்ட். ஒரே நேரத்துல நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த மல்டி டாஸ்கிங் சொல்லுவாங்க, அப்படி பண்ணீங்கனாலும் உங்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படும். உங்களுடைய மனோசக்தி அப்படின்றது வந்து நிச்சயம் பாதிக்கப்படும். உங்களால முடியாத ஒரு விஷயத்துக்கு கூட எஸ் என்னால பண்ண முடியும்னு சொல்லி கமிட் ஆகி அதனால கூட உங்களுடைய மனோசக்தி வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா உண்டு. சோ உங்களால முடியுமா முடியாதான்றத ஒரு டைம் செக் பண்ணிட்டு அப்புறமா நீங்க அந்த விஷயத்துக்கு எஸ் சொல்லுங்க, முடியாது அப்படின்னா தாராளமா நோ சொல்ல பழகுங்க. ரொம்ப போதைப் பொருட்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மனோசக்தி வந்து நிச்சயம் பாதிக்கப்படும். எந்த ஒரு விஷயத்துக்கும் உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. அந்த விஷயம் கரெக்டா இல்லையா அப்படின்றத யோசிச்சு ரியாக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நமக்கே அதிகமா தெரியாம நம்முடைய மனோசக்தியை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். நமக்கு தேவையில்லாத கவலைகள் கொடுத்து இல்ல தேவையில்லாத பயங்கள் கொடுத்து நம்முடைய உடல் நலம் பாதிக்கிற அளவு கூட கொண்டு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. நன்றி.